நம்ம கம்பெனி பேர் வந்து ஃபினிக்ஸ் அக்ரோடெக் சார். நம்ம கேட்டல் ஃபீட் மிஷினரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது. கேட்டல் ஃபீட் மிஷின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு கோழி பன்றிகள் இந்த மாதிரி கால்வாய்களுக்கு தேவையான உணவுகளை வந்து பவுடர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மிஷின் யூஸ் ஆகுது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60-70 கிலோ வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது வந்து 2 HP மோட்டர் சிங்கிள் பேஸு. கவுடங் அப்படிம்பாங்க மாட்டு சாணம். மாட்டு சாணத்தை வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் மக்கி வேஸ்டாக தான் போகும். அது வந்து கப்சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ மாட்டு சாணத்தை. அதை வந்து நம்ம மிஷினில் பவுடர் பண்ணி நீங்கள் வந்து பெர் கேஜி இவ்வளோ அப்படின்றது நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்க்கான மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? மிஷினோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் மட்டும் நாஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்பேக்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வண்டி கொடுத்துருக்கு. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் மட்டும்தான். அது பேரிங்ஸில் இந்த இடத்துல லாப் கொடுக்குறீங்க. இந்த நாப்பில் வந்து 10-15 இயர்ஸ் வந்து நீங்கள் க்ரீசிங் டாப்ல பண்ணிட்டு இருந்தால் போதும். ஒரு கிலோவுக்கு வந்து 7 ரூபா 7 ரூபா இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் பட் மக்கள் வந்து உங்களை தேடி தான் வருவாங்க. ஒரு 3 கஸ்டமர் வந்து ஒரு 100 கிலோ தராங்க அப்படின்னா 100 கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ரூபா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த 100 கிலோங்கிறது வந்து நீங்கள் 8 மணி நேரத்தில் நீங்கள் இருக்கலாம். வெளியில் ஒரு 8.5 மணி நேரத்தில் வந்து இந்த 100 கிலோ ஆக்சிங் நஷ்டத்தை எடுத்துக்கலாம். அதனால வந்து இது பிஸ்னஸ் ரீதியாக வந்து இதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் நண்பனா. நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் அக்ரோடெக்ங்கிற கம்பெனி தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி கேண்டில் ஃபீட் மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட இந்த மிஷின்லேயே வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாற்றி கோதுமை அரிசி மாதிரியான தானியங்களை வந்து அரைச்சி அதை ஒரு பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். இது மாதிரி மல்டி பர்பஸாக இருக்க ஒரு சூப்பரான மிஷினை பற்றி நீங்கள் நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க சார். என் பேர் மனோஜ் சார். நம்ம கம்பெனி பேர் வந்து ஃபினிக்ஸ் அக்ரோடெக் சார். நம்ம கேட்டல் ஃபீட் மிஷினரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்கள் கேட்டல் ஃபீட் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறதா பார்த்துங்க. ஸோ இந்த மிஷினோட பர்பஸ் வந்து என்ன சார்? கேட்டல் ஃபீட் மிஷின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு கோழி பன்றிகள் இந்த மாதிரி கால்நடைகளுக்கு தேவையான உணவுகளை வந்து பவுடர் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மிஷின் யூஸ் ஆகுது. இந்த மிஷின் பேர் வந்து பல்வரைசர். இது வந்து 2 HP மாடலில் யூஸ் ஆகுது. இது வந்து முழுக்க முழுக்க கேட்டல் ஃபீடுக்காக நம்ம வந்து இந்த மிஷின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த மிஷினோட பர்பஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இந்த மிஷின் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் வச்சிருக்கவங்களுக்கு, அதாவது ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு தானியங்கள் வந்து வீட்லேயே அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? அந்த பர்பஸ் வந்து இந்த மிஷின் யூஸ் ஆகுது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 60-70 கிலோ வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது வந்து 2 HP மோட்டர் சிங்கிள் பேஸு. நார்மல் வீட்டு கரண்ட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 பேஸ் தான் எனக்கு இருக்குது காட்டில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து எனக்கு 3 பேஸ் கரண்ட் தான் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் 2 HP 3 பேஸ் மோட்டர் போட்டு கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? அது சிங்கிள் பேஸ் ஆகட்டும் 3 பேஸ் ஆகட்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு இந்த மிஷினில் நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 60-80 கிலோ வரைக்கும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து கால்நடை வளர்ப்புக்காக மெயினாக யூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க, இது தவிர இந்த மிஷின் வேறு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் அடிக்கிறவங்க, சாம்பிராணி அடிக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை வந்து ரா மெட்டீரியலாக எடுக்கிறப்போ அது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக கட்டி கட்டியாக தான் கிடைக்கும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து 50-60 கிலோ எடுக்கிறவங்க கற்பூரம் பார்த்தீங்கன்னா வந்து கையில் உடச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த மிஷின் வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளில் வேஸ்டேஜ் அதாவது கவுடங் அப்படிம்பாங்க மாட்டு சாணம். மாட்டு சாணத்தை வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எப்படியா இருந்தாலும் மக்கி வேஸ்ட்டாக தான் போகும். அது வந்து கப்சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ மாட்டு சாணத்தை. அதை வந்து நம்ம மிஷினில் பவுடர் பண்ணி நீங்கள் வந்து பெர் கேஜி இவ்வளோ அப்படின்றது நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்த வைத்திய சாலையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்கள் இந்த இலைகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த ட்ரை ஐட்டம்ஸ்லாம் வந்து பவுடர் பண்ணுறதுக்கு பல்வரிசர்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லப்போனால் இந்த மிஷின் வந்து ஒரு மல்டி பர்பஸ் மிஷின் தான். இதில் வந்து நம்ம ஃபுல்லி SS போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அக்ரிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹியூமன்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் கிட்டத்தட்ட தானியங்கள் என்னென்ன தானியங்கள் இருக்கோ எல்லா வகையான தானியங்களையும் இந்த மிஷினில் வந்து நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது இது வந்து லிட்டராக ஒரு மாவு மில் மாதிரி காவு மில் மாதிரி. ஆமாம், மாவு மில்லே பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபர்பஸ். நீங்கள் வந்து கேட்டல் ஃபீடுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து சிறு குறு விவசாயம் ஆல்ரெடி வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பல்வரைசிங் பண்ணலாம். எல்லா வகையான ரா மெட்டீரியல் நீங்கள் வந்து பல்வரைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் SS யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஹியூமன்ஸ்க்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த மிஷின் எங்களுக்கு யார் வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்களா? சார் இப்போ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த மிஷின் கூட உங்களுக்கு என்னென்ன வரும் அது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸு, உங்களுக்கு 4 types ஆஃப் மெஸ்ஸு வரும். மெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 mm, அது ஃபைன் மெஸ் அப்படிமோ. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபைன் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பவுடர் மேக்ஸிமம் வந்து கேட்டல் ஃபீட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் ஆகாது. நான் சொன்னால அந்த கற்பூரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபைன் பவுடர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1.2 mm நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நம்ம கோழி தீவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
அரிசி இந்த மாதிரி அரிசி கம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆல்ரெடி சின்னதாக தான் இருக்கும். அதை வந்து உடச்செடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 3 mm மெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளத்தை வந்து கோழி கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு உருணையாக எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த 5 mm மெஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8 mm மெஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா புண்ணாக்குமாரியான ஐட்டங்களை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பவுடர் பண்ணுறதுக்கு வந்து இந்த 8 mm மெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மெஸ்ஸுக்கான உங்களுக்கு 4 types ஆஃப் மெஸ் வந்து வந்துடும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கற்பூரம் சாம்பிராணி இந்த இதை வந்து பல்வரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதிலிருந்து ஒரு பாட்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா குங்குளியம். இதை வந்து நம்ம இப்போ எப்படி பல்வரைஸ் பண்ணது அப்படின்ட்டு இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இது என்ன ரா மெட்டீரியல் சார்? இது நேம் வந்து குங்குளியம் சார். இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க சார். மிஷின் ஆன் பண்ணி இப்போ நம்ம வீடியோ எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். அவுட் எப்படி வருது? ஓகே. குங்குளியம் அரைச்சதோட இது பாருங்க எவ்வளோ ஃபைன் பவுடரா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இது மாட்டு தீவனத்துக்கு அரைக்கிறதுனால இந்தளவு வந்திருக்கு இல்லையா? ஆமாம். இதே பிஸ்னஸாக பண்ணுறாங்க, மாவு மில்லில் அரைக்கிறாங்கன்னா இன்னும் ஃபைனாக அரைக்க முடியுமா? இது வந்து நம்ம கட்டர் டைப் பண்ணியிருக்கோம் உள்ள. இது வந்து கேட்டல் ஃபைடு கட்டர் டைப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இதே ஹேமர் மில் டைப் அப்படின்னு இருக்குது சார். அந்த ஹேமர் மில் டைப் நம்ம போனோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த மிஷின் நம்ம வந்து எந்த அளவு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் எல்லாமே டீட்டெயில் சொல்லிட்டீங்க. இந்த மிஷினுக்கான மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்? மிஷினோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காம்பேக்டாக பண்ணவனுக்கும் அந்த அளவுக்கு வண்டி கொடுத்துருக்கு. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் மட்டும்தான். அது பேரிங்ஸில் இந்த இடத்துல நாப் கொடுத்துருக்கு. இந்த நாப்பில் வந்து 10 to 15 days வந்து நீங்கள் க்ரீசிங் டாப்ல பண்ணிட்டு வந்தால் போதும். மற்றபடி மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிராம்டன் மோட்டார் சிடி. இது வந்து 2 HP மோட்டர். நம்ம வந்து யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ் எல்லாமே கிராம்டன் மோட்டர் தான். ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் வந்துமே கிராம்டன் மோட்டரோட சர்வீஸ் சென்டர் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது மோட்டர் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க. நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய் அந்தந்த கிராம்டன் மோட்டர் சர்வீஸில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோட்டருக்கு 1 year வாரண்டி இருக்குது. சரி, இப்போ ஃபைனல் க்வெஸ்சன் வந்து என்னென்னா மாவு மில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அரிசி கோதுமை இது மாதிரி அரைக்கிற மாதிரினா மாவு மில்க்கான பிஸ்னஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இந்த மிஷினை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கோழி தீவனத்துக்கு இந்த மிஷினை வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலாக அதை கொண்டு போக முடியுமா? இது பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைகள் இருக்கிற கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். இதில் வந்து ஆட்டு மாடுக்கு தேவையான இந்த கால்நடைகளுக்கு தேவையான தானியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பவுடர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மிஷின் எப்படி போனீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கண்டக்ட் பண்ணிங்கன்னா சார். இது வந்து இப்போ கேஜி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 15 rupees வரைக்கும் வந்து ஹேமர் மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதே இந்த மிஷின் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் டைமும் கம்மியாகும். ஏன்னா தானியங்கள் உடைக்கிறது நீங்கள் தான் இந்த மிஷின். பவுடர் போடுறதுக்கு இந்த மிஷினுங்க. கால்நடைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உடைக்கிறது உரைச்சதுக்கு தேவையே போதும், பவுடர் தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ வந்து இந்த மிஷின் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து 7 to 7.5 rupees இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் மக்கள் வந்து உங்களை தேடி தான் வருவாங்க. அப்புறம் இருக்கப்போ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரீதியாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மிஷினாக தான் இருக்குது. ஒரு 100 customer வந்து ஒரு 100 kilo தராங்க அப்படின்னா 100 kiloட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 rupees நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த 100 kiloங்கிறது வந்து நீங்கள் 2 lakhs நீங்கள் இருக்கலாம். பெற்றுட்டு ஒரு 8.5 lakhs வந்து இந்த 100 kilo உக்கு நஷ்டத்தை எடுத்துக்கலாம். அதனால வந்து இது பிஸ்னஸ் ரீதியாக வந்து இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே சார், அப்போ எலக்ட்ரிசிட்டி பில்ங்கிறது எவ்வளோ வரும் சார்? எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெர் டேக்கு நீங்கள் 8 to 10 hours இல்லை 10 to 10 hours ஓட்டினீங்கனாலே ஒரு நாளைக்கு உங்களோட கரண்ட் பில் செலவு பார்த்தீங்கன்னா 20 rupees சார். அதில் மேக்ஸிமம் செலவு தான் 15 to 20 rupees சார். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 8 to 10 hours ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 2000 to 2500 நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு 2 months இதே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஓட்டிங்க அப்படின்னா இதே வந்து நீங்கள் 3000 rupees சம்பாதிக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த மிஷின் மெயின்டெனன்ஸில் இயர்லி மெயின்டெனன்ஸ் கணக்கு போடுறப்ப செலவுகள் எதுவும் அதிகமாகும், அதாவது தேய்மானம் அந்த மாதிரி? தேய்மானங்கிறது கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஸ் பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி இப்போ தெரியாது ஹை கார்பன் ஸ்டீல். உங்களுக்கு உள்ள கட்டு பார்த்தீங்கன்னா 40 kilograms கொடுத்துருப்போம். அந்த 40 kilograms ஒரு பல்வரைஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்ஸ் வந்துடலாம். பேரிங்ஸுக்கு நீங்கள் அதை ஆல்ரெடி அதை சொல்லிட்டு 10 to 15 days ஒரு சொல்லி நீங்கள் ரீசப்ளை பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. ஓகே சார், இப்போ நான் வந்து என்னோட சொந்த பண்ணைக்காக வாங்குகிறேன், இல்லை நான் இதை வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸாக பண்ணுறது கூட வாங்குகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு நான் வாங்குறதால உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எத்தனை நாளில் எனக்கு இந்த மிஷின் கிடைக்கும்? காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இதில் பிஸ்னஸ் நம்பர் கொடுத்தேன் சார். நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் மாதிரி நீங்கள் கால் போட்டி நீங்கள் அந்த விசரோட பைக் கிட்ட எடுத்து போய் அந்த தன்னை கம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்.
மிஷின் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 22 to 3 days டெலிவரி டைம் ஆனவருடைய வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் வந்து மென்மேலும் வளர எங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.